ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில வந்து வாழ்க்கை தத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெயில் வந்து ரொம்ப வெயிலில் வந்து யாருக்குமே பிடிக்காது. ஐயோ, வெயிலில் போனீங்கன்னா தலை சுற்றும், ஆனாலும் நமக்கு பிடிக்காது, தாகமாக அடிக்கும். ஐயோ, வெயிலாக இருக்குது வெயிலாக இருக்குன்னு சொல்கிறோம், ஆனாலும் என்ன செய்கிறோம், அந்த வெயிலில் தான் அலைய வேண்டியது, வேறு வழியே கிடையாது. அதே சமயம் மழையாக ஐ மழைன்னா எல்லோரும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறோம், ஆனால் அந்த மழையில் வந்து ஐயோ நனைஞ்சிடக்கூடாது, நம்ம கொடை பிடிச்சிட்டு போகிறோம், இல்லை உரமாக வந்து ஒதுங்கி இருக்கோம். இதுதான் வந்து வாழ்க்கை. பொதுவாக பார்த்திங்கன்னா, அழகாக இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போமான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தால், கருப்பாக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தால் சரி, அழகாக இல்லாட்டாலும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க எல்லோரும் கண்டிப்புமே அழகாக தான் தெரியுவாங்க. உறவு அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வெற்றி பெற்றவுடனே கை கொடுக்கறதுக்கு 1000 பேர் வரலாம், ஏன்னா எல்லாருமே வெற்றி அடைஞ்சால் எல்லோரும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு சோகத்தில் இருக்கும்போது வந்து ஓடி வந்து உதவி செய்யலாம் பார்த்திங்களா, கண்ணீரை துடைக்கிறதுக்கு. அவங்க தான் வந்து உண்மையான ஒரு அன்பு படைச்சவங்க. அழகு அப்படிங்கிறது என்னது, நிறத்துலேயோ உங்களுக்கு எதுலையுமே கிடையாது. கருப்போ சோப்போ அழகுங்கிறது வந்து என்றைக்குமே யார் மனசுமே புண்படுத்தாமல் சிரித்து சந்தோஷமாக வந்து எத்தனை பேர் குணம், அந்த குணமுள்ளவர் தான் உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகானவங்க. ஏன்னா காலம் வந்து ரொம்ப அருமையான ஒரு காலம். தண்ணியை பார்த்திங்கன்னா, பொதுவாக அமைதியாக இருக்கும்போது தண்ணி வந்து நம்ம பொதுவாக தூசியில் ஒரு தண்ணியை போய் நீங்கள் டம்ளரை போட்டு கலக்கி எடுத்தீங்கன்னா அதை கலங்கி இருக்கும். நீங்கள் அமைதியாக அது வந்து இருக்கும்போது பாருங்கள், தூசி எல்லாம் வந்து அடியில் வந்து தேங்கி இருக்கும். அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து நல்ல தண்ணி குடிப்பேன். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம சண்டை போட்டு கத்தி கவலைப்பட்டு எதுவுமே வந்து அப்போ அமைதியாக இருந்தாலே போதும், அது தன்னால் வந்து அடங்கி போயிடும். வந்து யாரும் வந்து கண்ணீர் சிந்தபடி நம்ம வந்து யாரையுமே வந்து பேசக்கூடாது, அது என்றைக்குனாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய பாவம். ஏன்னா தேவை எல்லாமே முடித்தோடனே சில பேர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, உண்மை தான். இப்போ தேரே இருந்தாலும் பாருங்கள், நம்ம எப்போ வேணுமோ அப்போ இழுக்கிறோம், இழுத்துட்டு கடைசியாக எங்கே போகிறோம், தேரே நாளிச்சுட்டு அதை கடைசியாக தெருவில் தான் விட்டுட்டு போவோம். அவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்ந்து விட்டுருக்கோம், எல்லா வசதியோட பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் கார் பங்களா வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ். கிராமத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக சொல்லி கொடுங்க, ஏன்னா அதுதான் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து லீவ் நாளில் லீவு வந்தாச்சுன்னா அது சொல்லி கொடுக்கணும், பாட்டு விளையாட்டு அது இது எல்லாமே எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் வந்து சேர்த்து விட்றாங்க காசு கொடுத்து. ஆனால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கைக்கு முக்கியம் வந்து சோறு தான். சோறு வந்து கண்டிப்பாக அதையும் வந்து கிராமத்தில் உள்ளவங்க உங்கள் வாரிசுகளுக்கு கண்டிப்பாக அதை சொல்லி கொடுத்துருங்க. பணத்துக்கு பார்த்திங்கன்னா உயிரே இல்லாத ஒரு பேப்பர் தான் அது, ஆனால் உயிருள்ள எல்லாரையும் வந்து ஆட்டி படைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த உயிரே இல்லாத அந்த பேப்பர் தான், இந்த பணம் தான். சாப்பாடு வந்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு நம்ம கேட்டு நம்ம சாப்பாடு போடுவோம், ஒரு விசேஷமாக வீட்டுக்கு வந்தவங்களுக்கு போடுவோம். ஆனால் பசின்னு ஒருத்தவங்க ரோட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம கேட்கவே வேண்டாம், எதை கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ பசியாக இருப்பாங்க. ஆனால் ரோட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எதை கேட்க எதை என்ன கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுவாங்க. பசியார வயன்றையே வந்து சாப்பாடு எல்லாருக்கும் கொடுங்க.